தூத்துக்குடியை சார்ந்த பிரக்யா ஜெயசுருதி என்ற பெயரில் பலருக்கும் பரிச்சயமானவங்க தான். இவங்க மட்டுமில்லாமல் இவருடைய அண்ணன் பிரகன், அம்மா என அனைவரையும் டிக்டாக் மூலம் பலருக்கும் ஃபேமஸ் ஆனவங்க. அண்ணன் தங்கச்சி இவர்கள் இருவர் செய்யும் சேட்டைகள் பலரையும் இயங்க வைத்துள்ளது. இந்த நிலையில தான் கல்லூரி படிப்பை படித்து கொண்டிருக்கும் போது பிரக்யாவுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருந்தது. பிரக்யாவுக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட நபர் ஏற்கனவே பல வருடங்களாக பிரக்யாவை காதலித்து வந்ததாக, தற்போது பிரக்யா அவரை காதலித்து வந்தால் இரு வீட்டாரின் சமூகத்தோடு மகிழ்ச்சியாக இவர்கள் நிச்சயதார்த்தம் நடந்து கொண்டு முடிந்தது. இந்த நிலையில் தான் இவர் தனது தந்தையோடு வீட்டை விட்டு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பிரக்யாவின் ஐடி கார்டு முதலியவற்றை கூட எரித்த மாதிரியான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது. இதை பார்த்த ரசிகர்களும் பலரும் பிரக்யா அம்மா அண்ணன் யாரும் வேண்டாம் என்று வீட்டை விட்டு சென்றதாக ஆர்யாவல் தான் என கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். பிரக்யா அம்மா மற்றும் அவருடைய அண்ணன் அனைவரும் அடிக்கடி சமூக வலைதளத்தில் டான்ஸ் ஆடி வீடியோக்களை பதிவிட்டு வருவார்கள். ஒரு அம்மா தன்னுடைய மகள் தன்னுடைய வீட்டை விட்டு சென்று விட்டார் என்று கதறி அழுவது பார்க்கும்போது பாவமாகத்தான் இருக்கிறது என்று பலரும் கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றன. அது மட்டுமில்லாமல் இவ்வளவு நாட்களாக மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த இவருடைய வாழ்க்கை ஆர்யாவின் திரைப்படம் வேதனை கொடுத்து விட்டது என்ற சில கருத்துக்களையும் தெரிவித்து வராங்க. பிரக்யாவின் அம்மாவும் தன்னுடைய வீடியோவிற்கு மீடியாவில் இருப்பவர்கள் எப்போதும் உனக்கு உதவி செய்ய மாட்டார்கள், நாங்கள் தான் உன்னை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி வருகிறார்கள். ரசிகர்களும் இதைத்தான் அறிவுரைகளாக கூறி வருகிறார்கள். தங்களுடைய வீட்டு பிரச்சனையை சமூக வலைதளத்தில் தெரிவிப்பதால் பலரும் பலவிதமான வதந்திகளை ஏற்படுத்தி வருகிறார்கள் என்று புரிந்து கொண்டாலே சரி என புத்திமதிகளை கமாண்ட்களில் போஸ்ட் செய்து வருகின்றன. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.